ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே இன்னைக்கு நான் காடை வாங்கியிருக்கேன். ஸோ காடை ஃப்ரை தான் வீட்டில் பண்ண போகிறோம். அந்த ரெசிபி தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ் ஜாரில் வந்துட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு அண்டு சின்ன வெங்காயம் ஒன்று ரெண்டு எடுத்திருக்கேன். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம இந்த காடைக்குள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் அது ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மசாலா பொருட்களும் அதை சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலா பார்த்திங்கன்னா, கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அண்ட் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சிகப்பு மிளகாத்தூள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். அண்ட் அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு அரை ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் அரை ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக பெப்பர் பொடியும் தூவி விட்டுருக்கேன் அதில். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அது ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஒன்ஸ் அதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 to 50 minutes வந்துட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். ஆஃப்டர் 20 minutes அப்புறமா இதை நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்துட்டு தவா வச்சுருக்கேன். தவா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை வந்துட்டு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு இதை பொரித்து எடுக்க போகிறேன். இப்போ இது இந்த பக்கம் வெந்துடுச்சு. ஸோ நான் திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமாக வேக வைக்க போகிறேன். நம்ம காடை ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக ரெண்டு பீஸ் இருந்துச்சுன்னா அதையுமே இப்போ போட்டு எடுத்து பொறிச்சு வச்சிடுறேன். ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்டு இந்த காம்பினேஷன் கூழுக்கும் காடை ஃப்ரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.